உன்னுடன் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் உனது கஷ்டத்தை பார்த்து பரிதாபம் கொள்வார்கள். அதில் உனக்கு ஆறுதல் கூறுவார்கள், அறிவுரைகள் கூறுவார்கள். ஆனால் என்று நீ அக்கஷ்டங்களை எல்லாம் கடந்து போராடி வாழ்வில் வெற்றி அடைகின்றாயோ, அப்போது அம்மனிதர்களது முகத்தில் பல மாற்றங்கள் தென்படும். உனது வெற்றியை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் அம்முகங்கள் சுருங்கும். அவர்கள் உன் மீது பொறாமை கொள்வார்கள், உன்னை மட்டம் தட்ட ஆரம்பிப்பார்கள். இவ்வாறான மனிதர்களை நீ அறிந்திருந்தால் அவர்கள் காட்டும் போலி அன்பிலும் நட்பிலும் ஏமாந்து போகாமல் கொஞ்சம் விழிப்பாக இரு. அவர்களிடம் இருந்து சற்று விலகியே இரு. நண்பா, நிச்சயம் உன்னை சுற்றியுள்ள பல மனிதர்களுக்கு உனது வெற்றி மீது எந்த ஆர்வமும் இல்லை. நீ வெற்றியடைய வேண்டுமென அவர்கள் ஆத்மார்த்தமாக விரும்புவதும் இல்லை. இருப்பினும் உனது கஷ்டங்களில் அவர்கள் உனக்கு பல அறிவுரைகளை கூறுவார்கள். உன் வாழ்வில் அக்கறை கொண்டவர்கள் போல பேசுவார்கள். அவை அனைத்தும் தங்களது மேன்மையை உனக்கு வெளிக்காட்டச் செய்யும் காரியங்களே தவிர உன்னை மேம்படுத்த அவர்கள் காட்டும் அக்கறை அல்ல. எனவே உனது தோல்வியில் பரிதாபப்பட்டு வெற்றியில் பொறாமைப்படும் இக்கேடு கட்ட மனிதர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு உனக்கு சரியானது என தோன்றும் பாதையில் மனவுறுதியோடு பயணிக்க தொடங்கு. அப்பயணத்தில் நீ தனித்திருந்தாலும் அதன் முடிவில் ஓர் தனித்துவமான வெற்றியை நிச்சயம் அடைந்து கொள்வாய்.